தூத்துக்குடியில் தமிழக பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் வெளிநாட்டினர். இந்திய நாட்டில் ஆண்டுக்கு 5 மில்லியனுக்கும் அதிகமான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகிறார்கள். கொரோனா தொற்று தடை காலங்களுக்கு பின்னர் தற்போது இந்தியாவில் சுற்றுலாவானது படிப்படியாக அதிகரித்து வருகிறது. இந்திய கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதற்காக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மன், நியூசிலாந்து, எஸ்தோனியா உள்ளிட்ட நாடுகளைச் சார்ந்த 37 பேர் தமிழகம் வந்தனர். சென்னையிலிருந்து ஆட்டோ ரிக்ஷாக்களை ஓட்டியவாறு அவர்கள் தஞ்சாவூர், மதுரை வழியாக தூத்துக்குடி வந்தனர். தமிழர்களின் கலாச்சார உடையான வேட்டி மற்றும் சேலையை அணிந்த அவர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த மண்பானையில் காய்ந்த பனை ஓலமூலமாக தீ மூட்டி பாரம்பரிய முறைப்படி பொங்கலை வைத்தனர். குழுக்கள் குழுக்களாக இவர்கள் வைத்த சிறந்த பொங்கலுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டினர் தமிழக கலாச்சாரம் தங்களை வெகுவாக கவர்ந்ததாக தெரிவித்தனர். அமெரிக்காவை சேர்ந்த சுற்றுலா பயணி டைலர் கூறுகையில், தமிழகத்தில் நடைபெற்ற பாரம்பரியமான இந்த விழாவில் கலந்து கொண்டது தங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார். அமெரிக்காவை சார்ந்த மற்றொரு சுற்றுலா பயணி ஆலி கூறுகையில், பல்வேறு மொழி கலாச்சாரம் கொண்ட இந்தியாவில் சுற்றுலா மேற்கொள்வது தங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக உள்ளது. இங்கு நடைபெறக்கூடிய பாரம்பரியமான இது பொங்கல் பண்டிகை போன்ற நிகழ்வில் கலந்து கொண்டது தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது என்று கூறினார். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து பொதிகை செய்திகளுக்காக ஏ. லக்ஷ்மணன்.